இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் மொபைலை பயன்படுத்தி எப்படி டாக்குமெண்ட் ஃபோட்டோ ஐடி கார்டு இதை எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணுறது என்பதை பெற்று தான் இது விட நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெத்தடை அளவுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் ஃபார்மலேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதை பயன்படுத்தி நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏற்றா அப்ளை பண்ணும்போது வந்து பிடிஎஃப் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மொபைல் ஆப் மூலமாக உங்களோடய ஐடி கார்டு அல்லது மார்க்ஷீட் ஃபோட்டோ எது வேணாலும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும் இதற்கு எக்ஸ்ட்ரா உங்களோட மொபைலில் ஒரே ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டாக்குமெண்ட் ஸ்கேனர் சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி பண்ணிவிக்க கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஆப் ஷோ ஆகும் டாக்குமெண்ட் ஸ்கேனர் சொல்லியிருக்கும் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இம்பிக்கில் தான் இருக்கும் இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் ஓப்பன் கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி சில ஃபோட்டோஸ்லாம் ஸ்கேன் பண்ணதால் இந்த மாதிரி ஷோக்குது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லாமே எப்படியாக இருக்கும் பாட்டமில் வந்து கேமரா சிம்பிள் கேலரி சிம்பிள் ரெண்டு இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணியும் ஸ்கேன் பண்ணலாமல் நான் ஃபர்ஸ்ட்டு கேமரா சிம்பில் செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகுது ஃபோட்டோ இருக்கும் இதில் சைஸ் வரைய கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோக்கு நேராக க்ளிக் பண்ணிவிட்டு கேமரா சிம்மில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கேப்ச்சர் ஆகிட்டு உங்களுக்கு இஷூ ஆகும் இதை வந்து ப்ளூர் பண்ணிக்கிறதால அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதா இருக்குது நீங்கள் வந்து டேரெக்டாக எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக க்ராப் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இமேஜை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம் இல்லைனா சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஜேபிஜி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் பிடிஎஃபில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் ஜேபிஜி வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் ஜேபிஜியை செலக்ட் பண்ணிட்டு படம்லேயே சேவ் ஃபைலில் இருக்கும் அது இன்டர்னல் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோட்டரில் நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டரை செலக்ட் பண்ணி யூஸ் தீஸ் ஃபோல்டர் அலோ ஆப்ஷனை க்ளிக் பண்ணிணா சேவிங் சொல்லி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் லோடாகவும் நோட் ஆகி கம்பிவிட்ட பிறகு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல் வரும் இந்த மாதிரி வந்தால் சேவ் ஆகிடும் அடுத்து தான் வந்து ஐடி கார்டு எப்படி ஸ்கேன் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம் மறுபடியும் கேமரா சிம்மில் க்ளிக் பண்ணினா ஐடி கார்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு ஐடி கார்டு சிங்கிள் பேஜா அல்லது டபுள் ஸ்லைடான்னு சொல்லியிருக்கும் நீங்கள் வந்து டூ சைடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஓடர் டிக்கட் ஸ்கேன் பண்ணி கட்டுறேன் அதுக்கு நேராக வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள் இமேஜ் கேப்சர் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே கிராப் ஆகிடும் நீங்கள் வந்து டிக் பண்ண கிளிக் பண்ணுங்கள் கன்னி கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு பேக் சைடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கன்னி ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே ஒரே பேஜில் இருக்க மாதிரி வந்துடும் இதோடைய சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நினச்சா கூட அது ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் மாதிரி வரும் அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி டிக் மார்க் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பைனோர் இருக்கும் நீங்கள் ஸ்கிப் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் அடுத்ததாக வந்து நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணுன்னு அதே அதேமாரி கேமரா ஸ்கிப்பில் கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து எந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணணுமோ பேப்பரில் இருக்கான்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகிடும் அந்த மாதிரி சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணிக்கலாம் கியூஆர் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப் தான் வந்து ஒரு தற்போது வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பாக இருக்குது நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்லேயும் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஜேபிஜி ஃபார்மெட்லேயும் சேவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லாக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் வரைச்ச டவுட் இருந்ததுன்னா கன்ஃபர்ஸில் கொண்டு முடுங்க